என்னோட பிஸ்னஸ் ஃப்ளாப் ஆன காரணமே அந்த யோகி தான். அவனை ஏதாவது ஒன்று செய்யணும். பேசாமல் அவனை போட்டுட்டா சார்? இல்லை இல்லை இல்லை, வேணாம் வேணாம் வேணாம். அவங்க வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள தூக்கிடு. ஓகே சார். ஆனால் நம்ம தான் தூக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியக்கூடாது. சரி சார். நீ ஒரு வீட்டில் வேலை செய்கிறல்ல, அங்கே ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு வந்தானா உனக்கு 10 லட்சரூபா தரேன். எவ்வளோ நாளாக தான் நீ இந்த மாதிரி வேலைக்காரனாகவே இருப்பேன்? ஏன்னா அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு வரியா? கூப்பிட்டு வர்றேன் சார். பாண்டி, பசங்களை எங்கேயாச்சும் விளையாட கூப்பிட்டு போயிட்டு வந்துரு, நான் ஈவினிங் தான் வருவேன். சரிங்க மேடம். எங்கண்ணா இப்போ போகிறோம்? விளையாட தான் பாப்போ. இந்த காட்டுக்குள்ளேயே விளையாட போகிறோம்? இந்த காட்டை தாண்டி ஒரு இடம் இருக்கு, அங்கே தான் விளையாட போகிறோம். ரெண்டு பேரும் இங்கேயே இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது, சரியா? பாண்டினா, எங்களை தனியாக நடுக்காட்டில் விட்டுட்டு நீங்கள் எங்கே போனீங்க? இங்கேயே இரு பாப்பு, இப்போ வந்துடுறேன். சார், நீங்கள் சொன்ன மாதிரியே குழந்தைய கூட்டு வந்துட்டேன். உனக்கு வர வேண்டிய பணம் உன்னை வந்து சேரும், நீ இப்போ கிளம்பலாம். சரிங்க சார், வரேங்க சார். என்ன குழந்தைங்களை கூட்டு வந்த பணம் தரணும்னு சொன்னான்? அவனை நம்ப முடியாது, நீ அவனை போட்டு சார். இன்னும் கொஞ்ச தூரம் தான் பாப்போம். பாண்டினா, என்னால இன்னும் நடக்க முடியாதுண்ணா. இன்னும் கொஞ்ச தூரம் தான் பாப்போம், போயிடலாம்.
இங்கே மேலே நடக்க முடியாது. வர்ஷத், இப்படி மேலே போனால் டவுன், அங்கேருந்து வழி தெரியல. ஆ தெரியும்ண்ணா. பாப்பா கூட்டிகிட்டு போ. கண்ணிண்ணா, அப்போ நீங்கள் வரலையா? நான் பின்னாடியே வந்துடுறேன் பாப்போ. போங்க போங்கன்னு சொல்கிறேன்ல, ஒரு நிமிஷம். வீட்டில் சொல்லக்கூடாது. ம், போங்க. அந்த குழந்தைங்க எங்கடா? தெரியாது சார், அவங்க எங்கே தேடியும் கிடைக்கல சார். டேய், அவங்க தப்பிச்சிட்டாங்கடா, நம்ம தேடி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வா போகலாம்.